உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட எம்பிடி அர்ஜுன் மார்க் 1A டேங்கை பிரதமர் ராணுவத்திடம் ஒப்படைத்தார். இதேபோல் கடற்கரை அத்திப்பட்டு 4வது வழித்தடம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் சென்னை துறைமுகத்தையும் காமராஜர் துறைமுகத்தையும் இணைக்க வழிவகை ஏற்படும் என்று குறிப்பிட்ட அவர் விழுப்புரம் தஞ்சாவூர் இடையே மின்சார வழித்தடம் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு வரப்பிரசாதம் என்று கூறினார். இந்தியாவிலேயே உணவு தானிய உற்பத்தியில் சிறந்து விளங்கும் தஞ்சை டெல்டா மாவட்டங்களுக்கு இது உதவியாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவரும் இன்றைய நாளை மறக்க முடியாது என்று நெகிழ்ச்சியுடன் பேசிய பிரதமர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் புல்வாமா தாக்குதல் நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். அந்த சம்பவத்தின் போது தீரத்துடன் நமது வீரர்கள் போராடியதை நினைவு கூர்ந்த அவர் இந்த தருணத்தில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறினார். உலகின் மிக பழமையான மொழியான தமிழ் மொழியின் பழமையான கவிஞர் பாரதியின் வரிகளை சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர் ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் அமைப்போம், கல்வி சாலைகள் அமைப்போம் என்று மகாகவி கூறியதை எடுத்துரைத்தார். அந்த வகையில் தமிழகம் ஏற்கனவே வாகன உற்பத்தியில் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்றும் அர்ஜுன் போர் பீரங்கி உற்பத்தி தமிழகத்தில் செய்யப்பட்டு வட இந்தியாவில் அவை பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பது நாட்டு மக்களின் ஒற்றுமையை இறையாண்மையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்று கூறினார். தமிழ் மகாகவி சுப்பிரமணியம் பாரதி इसे आयुथम सेवम नल्ला कागितम सेवम आले कल वाइपोम कलवी सालाई कल वाइपोम नड़ेयुम परप्पु मुनर वंडिकल सेवियोम गन्नेलम नंडुनका वरुम கப்பலக்கல் சேவோம். இட் மீன்ஸ் லேட்டஸ் மேக் வெப்பன்ஸ், லேட்டஸ் மேக் பேப்பர், லேட்டஸ் மேக் ஃபேக்டரிஸ், லேட்டஸ் மேக் ஸ்கூல்ஸ், லேட்டஸ் மேக் வெஹிக்கல்ஸ் தட் கேன் மூவ் அண்ட் ஃபிளை, லேட்டஸ் மேக் ஷிப்ஸ் தட் கேன் ஷேக் த வேர்ல்ட். இன்ஸ்பயர்ட் பை திஸ் விஜன்